हेलो गाइस, वेलकम टू त्रिशा मैथमेटिक्स। सेम त्रिशा இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜீப்ரா எக்சர்சைஸ் 3.11 ஓட செகண்ட் சம். இந்த வீடியோல பார்க்க போற क्वेश्चन பார்க்கலாம். சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப லாஸ்ட் இது பார்த்தது நமக்கு கம்ப்ளீட்டிங் தி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க, கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் தான சொல்லி கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா क्वाड्रेटिक इक्वेशन बाय फार्मूला मेथड அப்படினு சொல்லி கொடுத்தாங்க. फार्मूला मेथड அது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, நமக்கு அதுக்கான ஃபார்முலா என்னன்னா -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா மெத்தட்க்கான ஃபார்முலா. இப்போ இதுதான் நம்ம ஓவர் இதே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2x square minus 5x plus 2 is equal to 0 னு சொல்லி கொடுத்திருக்காங்கலா. இப்போ இதுல a b and c அதெல்லாம் என்னென்ன வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா, x square ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கான a, அதாவது 2 தான் நமக்கு a. x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு b and கான்ஸ்டன்ட் தான் நமக்கு c. a b and c ங்கிறது இதுதான். இதல நாம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நாம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணனோனா minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a n irka idana formula. inda formula la nama substitute pananona namukku enna varum, ipa b minus 5 n irku, already ingeyum minus irku, appo minus into minus namukku plus n vandrom, appo 5 b edathila namukku 5 n vandrom. plus or minus root b square ங்கிறது minus 5 the whole square வந்துரும், minus 4 னு வரும். a ஓட வேல்யூ நமக்கு 2 and c ஓட வேல்யூ நமக்கு 2 னு இருக்கா, divided by நமக்கு 2 into a ங்கறோட வேல்யூ நமக்கு 2 னு இருக்கு. அப்ப அதை எழுதிக்கலாம். இப்ப 5 plus or minus root of நமக்கு 5 ways at 25, ரெண்டு 5 வரும், அப்ப minus into minus நமக்கு plus னு வந்துரும், அப்ப 25 னு வந்துரும். அடுத்து இது பாத்தீங்கன்னா மேல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 2 சார் 8, 8 2 சார் 16 வந்துரும், minus 16 divided by 2 2 சார் நமக்கு 4 னு வந்துரும். இப்ப 5 plus or minus root of இது ரெண்டையும் நாம மைனஸ் பண்ணனோனா நமக்கு 9 கிடைக்கும், divided by 4 and 5 plus or minus root 9 னா நமக்கு என்னது, 3 3 சார் தானே, அப்ப root 9 க்கு நமக்கு 3 னு வரும், divided by 4 னு கிடைக்கும். இப்ப பிளஸ் க்கு ஒரு தடவை மைனஸ் க்கு ஒரு தடவை போட்டோம்னா நம்ம ஈஸியா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம்ல. x னா எல்லா இடத்துலயும் x இருக்கானே, நாம இப்ப x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு என்ன வரும், x is equal to இப்ப பிளஸ் ல போட்டுக்கலாம், 5 plus 3 divided by 4 னு வரும். அப்ப 5 plus 3 னு நமக்கு 8 divided by 4 னு வரும், கேன்சல் ஆச்சுனா நமக்கு 2 னு கிடைக்கும். x is equal to நமக்கு 2. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ்ல போடலாம், 5 minus 3 divided by 4 வரும் x is equal to னு. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனோனா நமக்கு 2 கிடைக்கும், 2 divided by 4 னு வரும் அண்ட் கேன்சல் ஆச்சுனா 1 by 2 னு கிடைக்குமா. அப்ப x is equal to 1 by 2. இதுதான் நமக்கான ஆன்சர். x is equal to 2 அண்ட் 1 by 2 இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து இப்ப நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். सेकेंड सब्डिविशन पाकला, सेकेंड सब्डिविशन क्वेश्चन पाती क्वेश्चन पाती नम्बर रूट ऑफ 2f स्क्वायर माइनस 6f प्लस 3 रूट 2 इज इक्वल टू 0 इतना नम्बर क्वेश्चन. अब पाती नम्बर एफ एफ इंब एफ कैपिटो एबिएनसी नम्बर कोएफिशिएंट नम्बर ए एंड इत बी அண்ட் இது தான் கான்ஸ்டன்ட் தானே நமக்கு c. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா, ஃபார்முலா என்னது நமக்கு, மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a, அதாவது f இஸ் ஈக்குவல் டு f fன்னு இருக்கங்காடி நம்ம f தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு இதான ஃபார்முலா, இதல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் b என்னது இருக்கு, இங்கே வந்து மைனஸ் 6 ன்னு இருக்கா, அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு பிளஸ் ன்னு வந்துரும், அப்ப நமக்கு 6 ன்னு கிடைக்குமா. 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ ஓட வேல்யூ நமக்கு ரூட் 2 ன்னு இருக்கு அண்ட் சி ஓட வேல்யூ 3 ரூட் 2 ன்னு இருக்கா, அப்ப 3 ரூட் 2 ஈக்குவல் டு சாரி
divided by நம்மளுக்கு 2 இருக்கா a ஓட வேல்யூ நம்மளுக்கு √2 தானா அப்ப √2 நம்ம எழுதிக்கலாம் இப்போ இது பாருங்க இது நம்ம எப்படி எழுதலாம் 6 plus or minus root of நம்மளுக்கு 66 ஆர் நம்மளுக்கு என்னது 36 தானே அப்ப 36 னு வரும் and இது நம்ம மல்டிபிள் பண்ணனுமா மல்டிபிள் பண்ணனும்னா √2 into √2 நம்மளுக்கு 2 னு வந்துரும் அப்ப 2 3 ஆர் 6 அப்ப நமக்கு 6 னு வந்துருமா 6 4 ஆர் நமக்கு 24 மைனஸ் இருக்கங்காட்டி மைனஸ் 24 அப்படி இருக்கும் டிவைடட் பை இது பாத்தீங்கன்னா நம்ம 2 √2 னு வருமா மல்டிபிள் பண்ணனும்னா 2 √2 னு கிடைக்கும் இப்ப 6 plus or minus இது ரெண்டையும் நம்ம root of நமக்கு மைனஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனும்னா நமக்கு என்ன கிடைக்கும் 12 தான கிடைக்கும் டிவைடட் பை 2 √2 னு இருக்கும் இப்ப இது பாருங்களே இது நம்ம எப்படி எழுதலாம் 6 plus or minus இப்ப root 12 க்கு நமக்கு வேல்யூ தெரியுமா அப்ப நம்ம இதுக்கு LCM LCM எடுத்துக்கலாம் அப்ப 12 னு வருமா 2 6 ஆர் வரும் 2 3 ஆர் and 3 1 ஆர் தான வரும் இப்ப 2 நமக்கு 2 இருக்கு அப்ப நாம 2 ஐ காமனா வெளிய எடுத்துக்கலாம் and நமக்கு 3 இருக்கு அப்ப 3 தான நமக்கு ரூட்ல வரும் ரூட் 3 2 into ரூட் 3 னு வரும் 12 ஓடது நமக்கு இதுதான் டிவைடட் பை 2 ரூட் 2 னு வருமா இப்ப இப்ப நாம இது என்ன பண்ணலாம் இப்ப நாம இதல 2 ஐ காமனா எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் 3 னு வருமா 2 3 சார் தான நமக்கு 6 அப்ப 3 னு வரும் பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு √3 னு வருமா டிவைடட் பை 2 into √2 னு வரும் இது மல்டிபிள்ல தான இருக்கு இது மல்டிபிள்ல தான் இருக்கு இது மல்டிபிள்ல தான் இருக்கு அப்ப 2 2 வும் நமக்கு கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 3 plus √2 √3 டிவைடட் பை √2 னு வருமா இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் வரும் அப்ப பிளஸ் க்கு ஒரு தடவை மைனஸ் தடவை ஒரு தடவை போட்டு நம்ம எழுதிக்கலாம் இப்ப f is equal to plus க்கு ஒரு தடவை போட்டனா 3 plus √3 divided by √2 னு கிடைக்கும் இதுதான் plus ஓட வேல்யூ and minus க்கு ஒரு தடவை போட்டுக்கலாமா f is equal to 3 minus √3 divided by √2 னு இருக்கும் சால்வ் பண்ண முடியலங்கட்டி இதுதான் நமக்கான ஆன்சர் அப்ப f is equal to 3 plus √3 by √2 comma 3 minus √3 3 by root 2 இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் அடுத்து இப்போ நம்ம थर्ड சப்டிவிஷன் பார்க்கலாம் थर्ड சப்டிவிஷன் இப்போ இது क्वेश्चन பாத்தீங்கன்னா 3y square minus 20y minus 23 is equal to 0 னு இருக்கா இப்போ a b and c அதல என்னன்னா y square ஓட கோஎஃபிஷியன்ட் a and y ஓட கோஎஃபிஷியன்ட் b and கான்ஸ்டன்ட் நம்ம c னு சொல்லுவோம் a b and c இதுதான் நமக்கு ஃபார்முலா என்னது minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a n வருமா இதுதான நமக்கு ஃபார்முலா y is equal to தான வரும் இதல பாத்தீங்கன்னா நமக்கு y தான் இருக்கு அப்ப y is equal to நம்ம என்னன்னு இப்ப கண்டுபிடிக்கணும் அப்ப இதல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் minus b பாத்தீங்கன்னா b என்ன இருக்கு நமக்கு 20 minus 20 னு இருக்கா இங்கயும் ஒரு minus இங்கயும் ஒரு minus இருக்கட்டி minus into minus plus னு வந்துரும் அப்ப plus 20 அப்ப அதுக்கு அப்புறமா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்துடும் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 3 அண்ட் சியோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் 23 டிவைடட் பை 2 இன்ட்டு நம்மளுக்கு ஏங்கிறது நம்மளுக்கு 3 தானே 2 இன்ட்டு 3 னு வந்துடும் இப்போ 20 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 20 ஏன்னா 20 த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல அப்போ மைனஸ் 20 இன்ட்டு மைனஸ் 20 னு வந்துடும் அப்போ ரூட்டாக நமக்கு என்ன வரும் 400 பிளஸ் இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா நம்மளுக்கு 276 கிடைக்குமா டிவைடட் பை 3 டூஸ் ஆர் நம்மளுக்கு 6 அப்போ 20 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு 676 கிடைக்கும் divided by 6 னு வருமா இப்போ root of 676 நாம கண்டுபிடிச்சுக்கலாமா அப்ப இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரூட் ஃபார்முலாலே போட்டு காமிக்கிறேன் 676 னு வரும் இங்க போற நம்பரும் இங்க போற நம்பரும் நமக்கு சேமா இருக்கணும் அப்ப சேமா இருக்கணும்னா 3 3 சார்னா நமக்கு 9 வந்துரும் ஃபர்ஸ்ட் இதுக்கு வராது அப்ப நம்ம 2 2 சார் எடுத்துக்கலாம் 2 2 சார் 4 ரெண்டையும் மைனஸ் பண்ணனும்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும் நமக்கு வந்து 2 தான கிடைக்கும் and
பாத்தீங்கனா பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப 76 னு வந்துரும் 76 வந்தக்கறமா இந்த வேல்யூ இங்க வரும்போது நம்ம இன்டு 2 பண்ணுவோமா அப்ப 4 வரும் இங்க போற வேல்யூ இங்க போற வேல்யூ சேமா இருக்கணும் அப்ப நம்ம என்ன போடலாம்னா 66 னு போடலாமா 66 ஆ நமக்கு 36 3 னு வந்துரும் 24 ஆ ஆட் பண்ணனும்னா நமக்கு 27 and நம்ம சைன் சேஞ்ச் பண்ணனும் கேன்சல் ஆயி நமக்கு 0 னு வந்துரும் இதுதான் நமக்கான ஆன்சர் 26 தான் நமக்கான ஆன்சர் அப்ப 20 प्लस आर माइनस 26 डिवाइडेड बाय 16 கிடைக்கும் प्लस க்கு ஒரு தடவை माइनस க்கு ஒரு தடவை நாம போட்டு எழுதிக்லாம் நமக்கு y தான கண்டுபிடிக்கணும் y is equal to 20 plus 26 divided by 6 and equal to இது ரெண்டும் ஆட் பண்ணனும்னா நமக்கு 46 வரும் divided by 6 னு வருமா இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணனும்னா நமக்கு எந்த விதல வரும் நாம இது வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிள்லயே 3 டைம்ஸ் இது 2 இது 3 னு வரும் 23 divided by 3 in kedaikum y is equal to nu and minus la pollama y is equal to 20 minus 26 divided by 6 nu varum rendu minus pannanona nammalku minus 6 in kedaikum divided by 6 and idu rendu cancel aachuna nammalku minus 1 nu irukum y is equal to minus 1 appa y oda value pathina minus 1 comma 23 by 2 idu dhaan nammalkana answer avala dhaan inda third subdivision 23 by 3 வரும் நெக்ஸ்ட் சப் டிவிஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் சப் டிவிஷன் 4th தானே இப்போ இதுக்கான क्वेश्चन எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் 36y ஸ்கொயர் - 12ay + a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0 னு கிடைக்குதா இதுதானே இப்போ நமக்கான क्वेश्चन நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ a b and c அதெல்லாம் என்னன்னு பாத்துக்கலாமா a ஓடது இது b ஓடது இது and c ஓடது நமக்கு இது கான்ஸ்டன்ட் தான c அப்ப நமக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா y தான இருக்கு அப்ப y is equal to நம்ம கண்டுபிடிக்க போறோம் y is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a 2 into a னு வருமா இப்ப a b and c இதல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்ப ஈஸியா நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாமா बी ஓடது பாத்தீங்கன்னா minus 12 னு இருக்கு ஆல்ரெடி இங்க minus இருக்கு அப்ப minus into minus plus னு வந்துரும் plus 12 னு வந்துரும் plus 12 plus 12 னு வந்துருமா plus 12 னு இருக்கு a இருக்கங்காட்டி நமக்கு a வந்துரும் அடுத்து plus or minus root of b square தானே அப்ப minus நமக்கு 12a னு வருமா minus 12a the whole square minus 4 into a ஓட வேல்யூ நமக்கு 36 and c ஓட வேல்யூ நமக்கு a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல into a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்ப divided by அடுத்து 2 into நமக்கு 36 னு எழுதுவோமா a ஓட வேல்யூ நமக்கு 36 தானே இப்போ இதல நாம சால்வ் பண்ணிக்கலாம் அப்ப 12a + or minus root of நமக்கு 12 ஸ்கொயர்னா என்னது 12 ஸ்கொயர்ஸ் தான் நமக்கு 144 12 into 12 144 minus into minus நமக்கு plus னு வந்துரும் அப்ப 144 a னு கிடைக்கும் minus இது பாத்தீங்க இது ரெண்டை நாம மல்டிபிள் பண்ணனும்னா நமக்கு 144 னு கிடைக்குமா 144 into a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படின் இருக்கும் இப்போ இது பாருங்களே இது நம்ம divided by நமக்கு இது ரெண்டை மல்டிபிள் பண்ணா 72 கிடைக்கும் and இப்ப பாருங்க 12a plus or minus root of 144a அப்படியே தான் இருக்கும் இந்த 144-அ நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணனும்னா minus 144a ஸ்கொயர் and அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்தான உள்ள போகும் இது வந்து மைனஸ் னு வந்துரும் மைனஸ் இன்டு மைனஸ் இது பிளஸ் னு வந்துருமா அப்ப பிளஸ் நமக்கு என்னன்னு வரும் 144b ஸ்கொயர் னு கிடைக்குமா இது வந்து 144b ஸ்கொயர் சாரி இங்க பாத்தீங்கன்னா a into a a² a க்கு தான் ஸ்கொயர் ஆகும் நான் 12 க்கு மட்டும் போட்டேன் இப்போ a² a க்கு தான் நம்ம ஸ்கொயர் போடணும் மறக்காம போட்டுறலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா 72 அப்படியே இருக்குமா இப்போ பிளஸ்ல 1 144 இருக்கு மைனஸ்ல 1 144 a² இருக்கு அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிரும் நமக்கு is equal to 12a + or minus root of 144b² divided by 72 னு இருக்கு இப்போ 12a प्लस आर माइनस 144 ஓடது நமக்கு என்னது 12 into 12 144 ஆ அப்ப 144 ஓட ரூட் பாத்தீங்கன்னா நமக்கு 12 னு வரும் அப்ப b ஓட ரூட் வந்து b ஸ்கொயர் இருக்கங்கடி b வந்து 2b அப்ப நாம ஒரு b எடுத்துக்கலாமா அப்ப ஒரு b வரும் டிவைடட் பை நமக்கு 72 இப்போ பிளஸ் ஒரு தடவை மைனஸ் தடவை ஒரு தடவை போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்
அப்படி பண்ணோம்னா நம்ம y தானே கண்டுபிடிக்கணும். y is equal to 12a plus 12b divided by 72 னு கிடைக்குமா? அண்ட் இப்போ இது பாருங்களேன், இது நம்ம என்ன பண்ணலாம், 12 ரெண்டு இதுலயே காமனா இருக்கங்காட்டி 12 காமனா எடுத்துக்கலாம். a plus b னு கிடைக்கும் divided by 72. இந்த 12 ஐயும் 72 வையும் நம்ம கேன்சல் பண்ணலாம்ல, 12 6 ஆ இருந்தா நமக்கு 72. அப்ப a plus b divided by 6 னு கிடைக்கும். இதவே இது நம்ம மைனஸ்ல போடலாமா, y is equal to 12a minus 12b divided by 72 னு இருக்கும். அதே மாதிரி 12 காமனா வெளிய எடுத்துக்கலாம், அப்ப a minus b divided by 72 னு இருக்கும். இது வந்து 12 6 ஆ நமக்கு 72, அப்ப a minus b divided by 6 னு கிடைக்கும். அப்ப y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா, y is equal to a plus b by 6 in comma a minus b by 6, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.